ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கடைசி ஆசை. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? யாக்கோபு 4:14. ராட் சாமர்வில் என்பவர் தனது வீட்டிற்கு பின்புறமுள்ள தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது உலகத்திலேயே 2வது விஷப்பாம்பாகிய ஈஸ்டர் பிரவுன் என்ற 2.5 அடி நீள பாம்பு அவரை கடித்து விட்டது. இந்த வகை பாம்புகள் கடித்தால் உயிர் பிழைப்பது அரிது. எனவே இன்னும் சில மணி நேரத்தில் மரித்து விடுவோம் என நினைத்து மரிப்பதற்கு முன் தனது கடைசி ஆசையை நிறைவேற்ற குளிர்சாதன பெட்டியை திறந்து மதுபானம் ஒன்றை எடுத்து அறிந்துவிட்டு அவசர உதவி மையத்திற்கு தொலைபேசி மூலம் நடந்ததை தெரிவித்தார். அவசர ஊர்தி மூலம் 1வது ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாண்டிலுள்ள எப்பூன் என்ற மருத்துவமனைக்கும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராக் ஹாம்பட்டன் மருத்துவமனைக்கும் எடுத்துச் செல்லப்பட்டார். அங்கே விஷமுடிவு சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிர் பிழைத்து கொண்டார். ஆனால் விஷமுடிவு மருந்துகள் அவரது உடலில் ஒருவிதமான ஒவ்வாமையை, அதாவது அலர்ஜியை ஏற்படுத்தி 4 நாட்கள் அவசர சிகிச்சை பிரிவிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பாம்பின் விஷம், அருந்திய மது, அதன் பின்னர் செலுத்திய விஷமுடிவு மருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏற்படுத்திய ஒவ்வாமையினால் கிட்டத்தட்ட மரண தருவாய்க்கு வந்துவிட்டார். இதனால் அவரது சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு அதே மருத்துவமனையில் பல வாரங்கள் தங்கி சிகிச்சை பெற வேண்டியதாயிற்று. மரணம் தன்னை நெருங்கி வருகிறது என்று எல்லோருக்கும் தெரிவதில்லை. சிலர் சடுதியில் மரித்து விடுவார்கள், சிலர் சுயநினைவு இல்லாமல் அப்படியே மரித்து விடுவார்கள். வெகு சிலருக்கே தான் மரிக்கப் போகிறோம் என்று தெரியும். எனவே கடைசி ஆசைகளை நிறைவேற்றுவார்கள் அல்லது கடைசி ஆசைகளை வாயினால் சொல்லுவார்கள். இங்கே இந்த மனிதன் கடைசி ஆசையாக 1 பாட்டில் குளிர்ந்த மது அருந்த விரும்புகிறான். மோசே மரிக்கும் முன்னர் சொன்னவற்றை பார்ப்போம். நான் 120 வயதுள்ளவன், இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னுடனே சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் எல்லோரும் பார்த்திருக்க யோசுவாவை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாமல் கலங்கவும் வேண்டாம் என்றார். உபாகமம் 31:2 8வது வசனம். வேத பக்தர்கள் மரணமடையும் முன்னர் இதுபோன்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசினர். நாம் எப்படி எப்பொழுது மரிப்போம் என்று தெரியாது. எனவே பிறரிடம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவோம், ஆசீர்வாதமானவைகளை செய்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.